Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோனாஸ் வேர்ல்ட். கேரளாவில் எங்கள் கசின்ஸ் வந்துட்டு புது வீடு கட்டியிருக்காங்க. அவங்க வந்துட்டு எங்களுக்கு வீடியோலாம் சென்ட் பண்ணாங்க. ஸோ வீடியோ சென்ட் பண்ணதுக்காக ஸ்வாதிகா அண்ட் விஜிக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு எதுக்கு இது கட்டியிருக்காங்கன்னா, ஓனாயெல்லாம் வருமா நைட்டு? காம்பவுண்ட்லாம் போட மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போது இதுதான் ஹால், ஹை சீலிங் இருக்கும். இது இன்னர் ஸ்டேக்கேஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்துட்டு டைனிங். அப்புறம் அது கிச்சன். இந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி, கெஸ்ட் ரூம் மாதிரின்னு வச்சுக்கலாம். பாத்ரூம் அட்டாச். இன்னொரு ரூம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் பாத்ரூம் அட்டாச்சா இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம கிச்சன் போகலாம். இது வந்துட்டு கிச்சன். இங்கே எப்படின்னா வந்துட்டு ரெண்டு டைப் வச்சுருப்பாங்க. இப்போது வெளியில் இந்த சைடு ஒன்று வச்சுருப்பாங்க. இது இது வந்துட்டு நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விறகு அடுப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்க விறகு அடுப்பு, மேலே வந்துட்டு ஓப்பனிங் இருக்கும். ஸோ இதில் பாத்திரம்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ரெண்டு டைப் வச்சுருப்பாங்க. அப்புறம் சாமி ரூமு. ஈவினிங்லாம் வந்துட்டு எப்போதுமே லைட்லாம் 6 o'clock ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே லைட் போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சாமிக்கு விலை கேத்திட்டு தான் அப்புறம் லைட்லாம் போடுவாங்க. இப்போ எல்லா சாமியும் வச்சுருப்பாங்க, சரஸ்வதி சாமி, அப்புறம் பாபாவோடது, கிருஷ்ணரோடது, எல்லாமே வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. விஜயோட அம்மா தான் எல்லாமே பார்த்துக்குவாங்க. இது ஒரு விளக்கு. இது வந்துட்டு கிண்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மாடியிலேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்டெப்ஸ் ஏற சைடில் இந்த மாதிரி டிசைன்ஸ், அப்புறம் இப்படி கதகளியோட பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே பிந்தியா சேச்சியோட ஐடியா தான். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் கலர் கொடுக்கறது. அப்புறம் விஜயோட ஐடியாவும் தான். ஓகே, இந்த வியூ சூப்பராக இருக்கும். மாடிக்கு போலாம். போ மழை காலம்னால சூப்பரா இருக்கும் கிளைமேட், ரொம்ப ஜில்லா இருக்கும். ஆமா, குளிர்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீடு வந்துட்டு பிந்து மேமாவோட வீடு. அந்த அங்கிள் தான் வந்துட்டு இவங்க வீடோட ஐடியாஸு, ஃபுல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஐடியாஸ் எல்லாமே பண்ணாங்க. அவங்களும் தான் ஹெல்ப் பண்ணாங்க வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே. அவங்க வீடு சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் உள்ளார இன்டீரியர் கலரிங்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம கீழே போயிட்டு இது இந்த பொண்ணைக்குட்டி பேர் கிங்கினி. கிங்கினி போர் அடிக்க போதெல்லாம் இவங்க இந்த பூனைக்குட்டி கூட தான் விளாண்டுட்டு இருப்பாங்க. அது பாருங்க எப்படி ஃபோனை பார்த்துட்டு அதில் இருக்கிற சவுண்டு கத்துறத பார்த்துட்டு அது பார்த்துக்கிட்டே இருக்கு. அது ஏதோ அந்த சைடு வந்துட்டு வேற யாரும் இருக்காங்க, அதனால தேடி தேடி போகுது. பின்னாடி பின்னாடி போய் பார்க்குது, வேற எங்கேயோ சவுண்டு கேட்குது அப்படின்னு நினச்சிக்கிச்சு. அதுக்கு தெரியல இது ஃபோன்லேருந்து வருது அப்படின்ட்டு. அது ஏதோ தொட தொட போகுது, அதுக்கப்புறம் அது அப்படியே ஓடி போயிடுச்சு. ஓகே, இப்போ உள்ளார வந்துட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பிளான்ஸ் மாதிரி, சும்மா ஆர்டிஃபிஷியல்ஸு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுதான் பிந்து மேமாவோட வீடு. ஓகே சரி, இப்போ வந்துட்டு என்ன லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சிக்கன் 65 பண்ணுறாங்க, சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணுறாங்க, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்க, அப்புறம் சிக்கன் பிரியாணி பண்ணுறாங்க. இது வந்துட்டு கேரளா ஸ்டைலில் கீ ரைஸ் மாடல் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கே. எங்களுக்கும் பார்சல் அனுப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம கிங்கினி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்.
கிங்கினி உட்காந்துட்டு இருக்கு. எப்படி உட்காந்து இருக்கு பாரு கிங்கினி அடிக்குது. இது வந்துட்டு பிந்து மேமோட வீடு. இங்க வந்துட்டு பிளாக் டீ தான் குடிப்பாங்க எல்லாம். சூப்பரா இருக்கும் பிளாக் டீ வித் கொஞ்சம் குக்கீஸ் அப்புறம் மிச்சர் அதெல்லாம் வந்துட்டு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி. இன்னும் குக்கிங் ரெடி ஆகிட்ருக்கு, அது வரைக்கும் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே எப்படி செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி தனியாக பண்ணிவிட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்படிதான் சாப்பிடுவாங்க. இப்போ அது வந்துட்டு கீ ரைஸ் போட்டு வேக வச்சுருக்காங்க, பாயில் பண்ணிகிட்ருக்காங்க மேலே அந்த இலக்காலாம் போட்டு. இது வந்துட்டு பாயில் பண்ண ரைஸ் இப்போ வடி கட்டினதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் முந்திரிஸ்லாம் அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. இது தம் பண்ணணும். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் வந்துட்டு என்னென்ன சேர்த்துருப்பாங்க, ஆனியன் அப்புறம் பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருவாங்களாம் பேஸ்ட் மாதிரி. அதை வந்துட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கனை வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைப்பாங்க. இப்போ வந்துட்டு தம் வச்சுருக்கோம், வச்சிருக்காங்க சாரி வச்சு. சரி, அது ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம வந்துட்டு கிங்கினி கூட வளரலாம். இல்லை வெளியே அது வருது பருக்கூடே வரும். வெளியில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரேபிட், அதுக்கப்புறம் என்னென்ன கோழி கோழி அதெல்லாம் வளர்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்ப்போம். இது சும்மா குட்டி தோட்டம் மாதிரி வாழை தோ சும்மா கொஞ்சோன்னு இருக்கும். இங்கே பாருங்க கோழியில நாட்டுக்கோழி இதெல்லாம் பாருங்க. ரேபிட் இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு போல, ஒண்ணுதான் குட்டி போட்டிருக்கு, இதோட டைப்பு அந்த சைடு ஒண்ணு இருக்குல்ல அதோட டைப்பு, இதோட குட்டி தான் இந்த இது இந்த சைடு உட்காந்து இருக்கிறது. அழகா இருக்குல்ல பார்க்க, இதுதான் இதோட குட்டி, இதோட டைப்பு, இந்த முயலோட டைப்பு. அழகா இருக்கு பார்க்கவே. அது பாரு அது காது எப்படி ஆடுதுன்னு. விஜி இதை தூக்கி வச்சுக்குவான் எப்போதும். இங்கே பாருங்க இங்கே கோழி இருக்கு பார்க்குது. என்னடா நம்மளை வீடியோ எடுக்கிறாங்களேன்னு பார்க்குது. கீழெல்லாம் சில இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஈவினிங் ஆனச்சுன்னா உள்ளார வந்துடும். இப்போ வாங்க, நல்லா ஸ்மெல் வருது, ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போது சாப்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன வச்சுருக்காங்க, சிக்கன் 65, ஃபிஷ் ஃபிங்கர்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் போட்டாச்சு. ஐயோ எங்களுக்கு பசிக்குதே பார்க்க பார்க்க. நெக்ஸ்ட் டைம் நம்மளும் போய் சாப்பிட்றோம். ஓகே, இது என்னன்னா தயிர் பச்சடி. ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு இது வெள்ளரிக்காய் போட்டுதான் பச்சடி பண்ணியிருக்காங்க. எப்படி சூப்பராக இருக்கா? இது பிக்குல் அச்சார்னு சொல்லுவாங்க அங்கே மலையாளத்தில். ஃபிஷ் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் 65. வாவ், செம்மையாக இருக்கு பார்க்க. வாவ், செம்மையாக இருக்கு. இப்போதைக்கு கீ ரைஸ் வச்சுட்டு சிக்கனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பீஸ் தனியாக வச்சுருப்பாங்க. நாங்கள் சொன்னல இந்த கிரேவி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு. ஸோ இப்படி தான் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஐ
ஆக்சுவலி இது ஹைதராபாத் பிரியாணி மாடல் சொல்லலாம். இது கேலிக்கட்டில் மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு இப்படி தான் பண்ணுவாங்க. வாவ், சாஃப்டாக இருக்கு. விஜி இங்கே வந்தோன்னா மறக்காமல் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துரு. நல்லா சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும், ஸ்வா அண்ட் விஜி. எங்களுக்கு பார்சல் சென்ட் பண்ணிடுங்க. வாவ், நாங்கள் கண்டிப்பாக வரோம் ஆண்டி. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவோம். ஸோ அந்த பீஸ் பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்திருக்கு. கிங்கினி என்ன பண்ணுதுன்னா தூங்க போகுது. நல்லா சாப்பிட்டுருச்சு போல இருக்கு அதுவும். தூங்கு 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 தூங்கிடுச்சு. இங்கே பாருங்க கோழிலாம் நைட்டு ஈவினிங் ஆயிடுச்சுல. அது உள்ளே போகாமல் வரமாட்டேங்குது. அது பின்னாடி வந்துட்டு அந்த பூனைக்குட்டி துரத்திக்கிட்டே வருது. அதான் அது பயந்துட்டு போயிடுச்சு. அங்க பாரு உள்ள போக மாட்டேங்குது. அங்க பாரு கண்ணு பாரு எப்படி. அது எல்லாத்தையும் துரத்துது, அதனால அது பயந்துட்டு உள்ள போக மாட்டேங்குது கோழிலாம். பாரு போதா பாரு மேல போயிடுச்சு பாரு. ஒன்று உஞ்சிட்டு இருந்து பார்க்குது, அது பின்னாடியே வருது. இப்போது வீட்டுக்கு எல்லாம் லைட் போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு தான் லைட்லாம் போடுவாங்க. இது வந்துட்டு கிண்ணின்னு சொல்லிட்டு அதில் தண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க வாசலில். இப்போ விளக்கு வந்துட்டு ஏற்றிட்டு அது பக்கத்தில் வாசலில் தண்ணியும் விளக்கும் சேர்த்து வச்சுருவாங்க. இப்போதான் லைட் போடுவாங்க. இப்போ நம்ம இவங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த எல்இடிலாம் போட்டு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அங்கே இது வந்துட்டு வீடு, அங்கே வந்துட்டு மேமா இருக்காங்க. அவங்களும் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீ பாருங்க எப்படி கத்தோன்னு. Okay, Swa, Viji and Amu Chechi, ellathukku thanks for the video. Take care, bye. Ungalku indha video pidichirundhuchuna like pannunga, share pannunga, comment pannunga, subscribe pannunga, marakama bell button ah click pannunga. Thanks for watching Sona's World.